இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு பிரெட்டுக்கு நடுவில் வச்சு பிரெட் சமோசா செய்ய போறோம். செம்மையா சாப்பிட போறோம். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை உரிச்சுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு இதை பிசைஞ்சிடலாம். கடாய் காஞ்சிக்கிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போட போகிறோம். சோம்பு, வெங்காயம் போட்டுடலாம். பிசைஞ்சி வச்ச உருளைக்கிழங்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நம்ம இதில் இதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிட்டுருக்கு, அதுக்காக இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறோம். இதில் மஞ்சள், மிளகாத்தூள் போட போகிறோம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு.
கார்ன்ஃப்ளவர் மாவு, இதை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, தண்ணி ஊற்றிட்டு கரைங்க. நீங்கள் மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டு கரைக்கி பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக கட்டிக்கிட்டி ஆகிடும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை சோளமாவை கரைச்சி வச்சுருக்கோம், அதில் இப்போ நினச்சி எடுக்க போகிறோம். நினச்சிட்டு லைட்டாக புளிஞ்சிக்கணும். அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் நினைக்கிறோம், புளிஞ்சிட்டு இதை மேலே வச்சு நல்லா கவர் பண்ணிடுறோம். ப்ரெட்டை நினச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம பவுடர் பண்ண அந்த ப்ரெட்டோட சைட் பாகத்தில் டச் பண்ணி லைட்டாக மேலே ஓட்டுற மாதிரி பண்ணிவிட்டு அப்போ எண்ணெயில் போட போகிறோம். அவ்வளோதான், நம்ம இதை எடுத்துடலாம். உருளைக்கிழங்க ப்ரெட்டுக்குள்ளே வச்சு பொறிச்சு எடுத்த ப்ரெட் சமோசா கிறிஸ்பியாக இருக்குது. அந்த சாஸில் தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ப்ரெட் சமோசா சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கு மசாலாவை ப்ரெட்டில் வச்சு மிளகாய் சாஸில் தொட்டு சாப்பிட்டு அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க.